வணக்கம். இன்னைக்கு நம்ம சாத்விகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நாச்சியார் திருமொழி வாரணமாயிரம் பாசுரங்கள்ல அடுத்த பாசுரம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் பார்த்திருப்பீங்க. சோ இப்போ அடுத்த பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? எத்தனாவது பாசுரம்? 8th பாசுரம். ஏழு பாசுரங்களும் என்ன பத்தி என்ன சொல்லிருக்கா ஆண்டாள்? யார பத்தி சொல்லிருக்கா? கிருஷ்ணாவ பத்தி. என்னன்னு சொல்லிருக்கா? கல்யாணம் பண்ணோம். யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? கிருஷ்ணாக்கும் ஆண்டாளுக்கும். ஏன் ஒவ்வொரு தடவையும் கேக்குறேன்? ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் கேக்குறேன். சரியா? ஓகே டான். இப்ப பாசுரம் சொல்லாமா? இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான். இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான். நம்மையுடையவன். நம்மையுடையவன். நாராயணன் நம்பி. நாராயணன் நம்பி. செம்மையுடைய. செம்மையுடைய. திருக்கையால். திருக்கையால். தாள் பற்றி. தாள் பற்றி. அம்மி மிதிக்க. அம்மி மிதிக்க. கனா கண்டேன் தோழினான். கனா கண்டேன் தோழினான். தனியா அதுரா சொல்றேன். இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான். நம்மையுடையவன் நாராயணன் நம்பி. செம்மையுடைய திருக்கையால். தாள் பற்றி. அம்மி விதிக்க கனா கண்டேன் தோழினான். இந்த பாசுரத்துடைய பொருள் என்னன்னு என்ன சொல்லிருக்காங்க? இங்க இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பிறவி மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் பெருமாளை அடைக்கலாம் அப்படிங்கிறா. ஓகேவா? எனக்கெல்லாம் பற்றுக்கோளா இருக்கிறது யாரு? நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கும் நான் நம்ம எல்லாத்துக்கும் நாயகனா விளங்கக்கூடியது யாரு? நாராயணன் நம்பி. நாராயணா இருக்கக்கூடிய நம்பி. ஓகேவா? நம்ம எல்லாத்துக்கும் யார் எம்பெருமான் தான் அடைக்கலம். கரெக்டா? அப்போ நம்மையுடையவன் நாராயணன் நம்பி அப்படின்னு சொல்றா. அப்புறம் செம்மையுடைய திருக்கையால். யூஸ்வலா நம்ம வந்து பெருமாளுடைய திருமேனிய வந்து டிஸ்கிரைப் பண்ணும் போது என்ன சொல்லுவோம்? வெறும் சாதாரண மேனி அப்படின்னு சொல்ல மாட்டோம். திருமேனி, திருத்தோள், திருக்கை அப்படின்னா முன்னாடி அந்த அடைமொழி சேர்த்துப்போம். அப்போ இங்க செம்மையுடைய திருக்கையால் பெருமாள் வந்து என்ன பண்றாரு? அவருடைய அழகான செவ்விய திருக்கையால யாருடைய காலை பற்றார்? யாருடைய காலை பிடிச்சுக்கிறார்? ஆண்டாளுடைய காலை பிடிச்சுண்டு அம்மி மேல எடுத்து வைக்கிற மாதிரி கனவு காண்றார். சோ இது வந்து ஒரு சம்பிரதாயம். எதுல? கல்யாணத்துல. கல்யாணம் பண்ணும்போது ஆண்டாளுடைய காலை பிடிச்சு அம்மி மேல வைக்கிற மாதிரி கனவு காண்றா ஆண்டாள். ஓகேவா? சோ நாளைக்கு வேறொரு பாசுரத்தோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சகலம் பவந்து. வணக்கம். வாழ்க வளமுடன்.